இந்த வீடியோவை வழங்குவோர் பாஃப்ட் ஆஃப் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் லேர்ன் ஃப்ரம் த மாஸ்டர்ஸ். பிக் பாஸ் வீட்டுக்கு உள்ளேயா இருக்கட்டும், இல்ல வெளியில பாக்குற ரசிகர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே லாஸ்ட்லியா தான் ரொம்ப ஃபேவரட். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம பொண்ணை வந்து வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியிலையும் வந்து எல்லாரும் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது நாங்கள் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு மணித்தேலம் ஒன்றரை மணித்தேலம் அவளை டிவியில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் லாஸ்ட்லி அவங்களோட அக்காவை பற்றி பேசும்போது ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க. இதை பற்றி என்னைக்காச்சும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா? அவளோட அக்காவை பற்றி அடிக்கடி சொல்லுவாள். ஏதாவது சில விஷயங்கள் வந்து அவளோட அக்காவை ஞாபகப்படுத்திகிட்டே போகும். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாள் அவளுடைய கவலைகளை, அவளுடைய நினைவுகளை. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அடிக்கடி நினைவுபடுத்திகிட்டே இருப்பாள். 2016 அவளை நான் மீட் பண்ணும்போதே அவள் சொன்ன முதலாவது பர்சனல் அவளுடைய பர்சனல் ஸ்டோரி இது தான். ஸோ ரொம்பவே அவள் மனசுக்குள்ளே வந்து தாங்க முடியாத ஒரு வேதனையாக இருந்த விஷயமும் இது மட்டும்தான். ஸோ எப்போ சொல்லிட்டா. ஸோ நாங்களே எதிர்பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்போது கட்டாயமாக அக்காவோட விஷயம்தான் அவள் சொல்ல போகிறா அப்படின்னு எதிர்பார்த்தோம், சொல்லிட்டா. அண்ட் லாஸ்ட்லி ஆர்மிக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் மெசேஜஸ் வந்துச்சா? நிறைய லாஸ்ட்லி ஆர்மிலேருந்து நிறைய நிறைய எக்கச்சக்கமான மெசேஜஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க எங்களுக்கு தான் இப்போதைக்கு வந்துட்டுருக்கு. அவள் வெளியில் வந்ததுமே இனி அவக்கு சொல்ல வேண்டிய விஷயம்லாம் அவசரப்பட்டு எங்களுக்கு தான் அனுப்பிட்டுருக்காங்க. அது ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது, பெருமையாகவும் இருக்குது. எங்களுடைய பெண் இந்த அளவு ரசிகர்களை சம்பாதிச்சு வச்சுருக்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. லாஸ்ட்லியா சைட் அடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பிக் பாஸ் வீட்டில் லாஸ்ட்லியா யாரை சைட் அடிச்சுட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பயங்கரமாக சைட் அடிப்பாங்க கூட சேர்ந்து. ஆனால் பிக் பாஸ் ஹவுஸில் வந்து யாருமே சைட் அடிக்கிற மாதிரி இல்லைனா யாருமே ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி எனக்குன்னா தெரியவே இல்லை. அந்த அறிகுறியே இல்லாத மாதிரி தான் இருக்குது பார்க்க. அவருக்கு அந்த ஐடியாவே இல்லை போல இருக்குது. பட் நான் கவனித்த ஒரு விஷயம், கண்ணாடியை பார்த்து லொஸ்லியா அவளையே ரசிச்சிட்ருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அவளையே சைட் அடிச்சிட்ருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. வேறு யாரையும் சைட் அடிக்கல. என்னுடைய அப்புறம் வேற யார் முக்கியன்னு சொல்லலாம். அதோட வனிதா மேம் மேம் சொல்லலாம், வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஃபைனலுக்கு. அண்ட் இந்த வீக் பிக் பாஸ்ல இருந்து யார் எலிமினேட் ஆவான்னு நீங்க நினைக்கிறீங்க? சத்தியமா அது ஜட்ஜ் பண்ண முடியல இந்த ஒரு ஒன் வீக்ல யார் வெளியில போக போறாங்க அப்படின்றது. ஏன்னா முதல் எபிசோட் வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, பட் லாஸ்ட் எபிசோட்ல வந்து ஒரு கலவரம் நடந்துச்சு. அந்த கலவரத்துக்கு பிறகு யார் யாரை திட்டினா, யாருக்கு இப்ப என்ன நடந்தது, யார் இப்ப ஹர்ட் ஆயினா அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பம். ஸோ சேம் எனக்கு இருக்க குழப்பம்தான் நம்ம லொஸ்லியா பொண்ணுக்கு இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சது. அந்த அளவுக்கு அப்படியே பார்த்துட்டே இருந்தா, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருந்தா. ஸோ சத்தியமாக தெரியல யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு. இந்த ஒன் வீக் பார்ப்போமே, பார்த்துட்டு நாங்கள் ஜட்ஜ் பண்ணலாம். தேங்க்ஸ் அ லாட் பிஹைண்ட் வேர்ட்ஸ். அண்ட் லாஸ்ட்லியா ரொம்பவே அழகாக டான்ஸ் ஆடுறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்டிலலாம் டான்ஸ் ஆடின அனுபவம் உண்டா? பார்ட்டிஸ் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருமா சேர்ந்து மாறி மாறி பர்த்டே பார்ட்டிஸ் தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அவள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நிறைய டான்ஸ் பண்ணி ரகுல பண்ணி வீடியோஸ் எல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். என் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நான் சாப்பாட்டில் கன்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருப்பேன், மேன் அண்ட் மியூசிக்கை போட்டுட்டு டான்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து மியூசிக்னாலே போதும், அவங்களுக்கு இந்த மியூசிக் டான்ஸ் இது தான் எப்போவுமே. இந்த ரெண்டு விஷயமுமே வந்து அவளுக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். நீங்கள் சும்மா அவ கூட பேசிகிட்டு இருந்துட்டு ஒரு மியூசிக்கை போட்டிங்கன்னா கூட அவள் டான்ஸ் ஆடிட்டுவாள். அந்த அளவுக்கு இந்த டான்ஸ் மியூசிக்லன்னா பயங்கரமான ஒரு ஆர்வம் இருக்குது. லாஸ்ட்லியாவோட ஸ்ட்ரென்த் என்ன அண்ட் வீக்னஸ் என்ன? அவளுடைய ஸ்ட்ரென்த் அன்பு, வீக்னஸ் ஆல்சோ அன்பு தான். ஏன்னா ஒருத்தர் பாசமாக இருந்தால் அவங்களுக்காக எதுவும் செய்யக்கூடியவை தான்.
ஸோ அதே சிலர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. I have participated in the Great Indian Movie Ticket Contest and won tickets. Thanks to Behindhoods for the ticket. Behindhoods la irundhu rendu ticket kuduthirukanga. And I won tickets from Behindhoods. Luckily we won the ticket. Thank you Behindhoods. Thanks to Behindhoods for this opportunity. Thanks for Behindhoods. Thank you Behindhoods. Couple of tickets win pannirukom. Enna madri couple tickets win pannunga. Movie enjoy pannunga. Marakama Behindhoods ku subscribe pannunga. Behindhoods varum the Great Indian Movie Ticket Contest. In the contest enna appdinu vandu pathinga ungalku pidicha show ungalku pidicha movie ungalku convenient டைம் அண்ட் உங்களுக்கு கன்வீனியன்டான தியேட்டர் நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு அமிச்சிங்கன்னா அதில் இருந்து சூஸ் பண்ணுற அந்த லக்கி வினர்ஸ்க்கு நாங்கள் ஃப்ரீ கப்பிள் டிக்கெட்ஸ் வழங்குவோம். வழங்குவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை வழங்குவோர் பாஃப்ட் ஆஃப் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட். லேர்ன் ஃப்ரம் த மாஸ்டர்ஸ்.